ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ரதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷியர். தினம் தினம் நம்ம நிகழ்ச்சியில் ஏராளமான பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி எப்படி சொல்லுவாங்க, இன்றைய தினம் என்னுடைய படிப்பு, வேலை, தொழில், திருமணம், குடும்பம், அதே போன்று பார்த்துட்டேன்னா என்னுடைய குடும்பத்தை சார்ந்த சில விஷயங்கள், இதை பற்றியெல்லாம் எனக்கு எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய ராசி நட்சத்திரம் பலாபலன் பார்க்குறதுக்கு முன்னாடி நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 23/11/2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை. மாலை 6:24 வரை பின்பு ரோகிணி. இன்றைய திதி பௌர்ணமி பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 மணி வரை. இன்றைக்கி திரு கார்த்திகை. கார்த்திகை மாதத்தில் ரொம்ப விசேஷகரமான நாள் கிருத்திகை. ரோகிணி நட்சத்திரம் சேரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனாலே அம்பிகைக்குரியது, மகாலட்சுமிக்குரியது, செல்வத்துக்குரியது. அதிலும் பௌர்ணமி இருக்கக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம் கொண்ட நாளாக இருக்கும். ஆக அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் பற்றி கேட்க போகிறோம், பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, மகிழ்ச்சிகரமான நாள் இன்றைய தினம். எடுத்த காரியங்கள் நன்மையாக நடக்கும். நிறையா காரியங்கள்லாம் வச்சுன்னு இருப்பேன், அதெல்லாம் அற்புதமாக நண்பர்கள் மூலமாக, சொந்த பந்தம் மூலமாக, தெரிந்தவா மூலமாக, குடும்பத்தாரின் மூலமாக அந்த காரியத்தை கச்சிதமாக கொடுத்துடுவேன். நல்ல பலன்கள்லாம் கூடிவிடும். எதிர்த்தவாள்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுவாள். ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய நாள். சில பிரயாணங்களை பற்றி சிந்திச்சுன்னு இருப்பேன். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வருவேன். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். முயற்சித்த விஷயங்கள்லாம் முன்னின்று இந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. யதார்த்தமாக பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ஒரு பொருளை எடுத்தால் அதே பொருளை இடத்துல திருப்பி வச்சு திருப்பி அதே ஞாபகத்தோடு இருக்கணும். சில ஞாபக மறதியில் சில இடங்களில் பொருளை வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. மேஷராசி என்பவர்களுக்கு இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் தீரும். குடும்பத்தில் அன்னோன்யம் உண்டு. ஸ்கின் சம்பந்தமான டிசீஸ் இருந்தவாளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறும். மேஷராசி என்பர்களுக்கு வயதானவாளை கூட இருந்து கவனித்து கொள்வது சிறப்பு. மேஷராசி என்பர்களில் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம். செல்வத்தை தரும் மகாலட்சுமி வழிபாடு. உன்னத பலன்களை தரும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, அஷ்டமசனி ஒரு பக்கம் இருந்தாலும் லாபகரமான செய்திகளை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக விஷயங்களில், படிப்பு விஷயங்களில், அதே மாதிரி தொழில் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாள் நட்சத்திரம் இன்றைய தினம். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா, இட மாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான செய்திகள் உண்டு. சில நேரங்கள் உங்களுக்கு எதிர்மறையான, நீங்கள் ஒன்று விருப்பப்படுறீர்கள், எதிர்மறையாக ஒரு செய்தியை கேட்குறீங்கன்னா அது நல்லதுக்கு தான். ஏன்னு சொன்னால் அப்போதைக்கு உங்களுக்கு அது சிரமமாக தெரியும், அப்போதைக்கு உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரியும். நம்ம வந்து லைஃப்பில் வந்து 3 டைமென்ஷனில் இருக்கோம். அதாவது பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். ஆனால் பகவான் பார்த்துட்டுனா 15th டைமென்ஷனில் இருக்கார். அவருக்கு மேலேருந்து எல்லா காரியங்களும் தெரியும். எது சரி எது சரியில்லை, இவனுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு இதுதான் சரி அப்படின்னு அதற்கு தகுந்த மாதிரி பலன்பலங்கள் தான் கொடுப்பார். ஆக கவலைப்பட வேண்டியதில் எது வரதோ அதை ஏற்றுந்து அதை நடத்தா போதும், நல்ல மாற்றங்கள் தெரியும், முன்னேற்றங்களும் தெரியும். ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண வரம், திருமண வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம்.
மகத்துவம் வாய்ந்த குலதெய்வ வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, யோகமான நாள். யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நல்ல காரியம் நடந்தால் தான் யோகம், மனசில் திருப்தி இருந்தால் தான் அதுக்கு பேர் யோகம். அப்போ மிதுன ராசிக்கு யோகம்னு சொல்கிறேன்னா பாருங்க, சில கவலைகள் இருந்துருக்கும் வாழ்க்கையில், நடந்த விஷயம் யாராவது பேசினா மனக்கவலை இருக்கும், அதையும் யோகத்தையும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஒரு காரியம் நினச்சிருக்கே தொழிலில் அதிர்ஷ்டம் கிடச்சிருத்து அது யோகம், தடைகள் போயிடுத்து யோகம், நல்ல செய்தி காதில் கேட்டது யோகம். உங்கள் ஜாதகத்துடைய அமைப்பு கூட இருக்கிறவாளை வெற்றி பெற வைக்கும். குழந்தை, மனைவி, குடும்பம், தாய், தந்தையர், இவாளுக்கு ஒரு நல்ல செய்திகள் வந்தாலும் யோகம். ஆக யோகமான செய்திகள் இன்றைய தினத்தில் உண்டு. ரொம்ப நாளாக தடைபட்டுருந்தக்கூடிய வீடு திருப்பி கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். எங்கேனும் கடன் கேட்ட இடத்துல, இல்லை கடனுக்காக உங்ககிட்ட கேட்க வந்தாலும், கடனுக்காக கடன் வாங்குற விஷயத்தில் கவனம் என்பது தேவை. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டுருக்கிறவா, வெஜிடேபிள் ஷாப் வச்சுட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி பழமுதிச்சோலை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, நகைக்கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. உழைச்சி கஷ்டப்பட்டு ஊதியங்கள் பெற முறையிலேயே சேர்த்த முடியலையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு இன்றைய தினத்தில் ஒரு உண்டியல் வச்சு சுவாமி மகாலட்சுமியை நினச்சி போட்டு வந்தாலே போது, யோகங்கள் கூடி வரும். நல்ல நாள் அன்னைக்கு நல்ல விஷயம் பண்ணால் நல்ல பலன்கள் உண்டு. எதிர்கால வாழ்க்கையை பற்றி பயந்துன்றிருந்தவாளுக்கு ஒரு தெளிவான சிந்தனைகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வெற்றி தரக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு, பழனியாண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, தினம் தினம் நானும் எதையாவது முயற்சி பண்ணுறேன், ஆனால் எனக்கு பலன்கள் மட்டும் சரியில்லையே, ரொம்ப சிரமப்பட்டுந்தான் இருந்துட்டுருக்கேன், ஆனாலும் எனக்கு பொருளாதாரம் நிற்கிறது இல்லையே, ஏதோ உடல் உபாதைகள் இருந்திருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. கவலைப்படவான், உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறும், உடல் ஆரோக்கியம் கூடி வரும். பிரயாணத்தின் போது கவனம் என்பது தேவை. வியாபாரம் தெளிவான சிந்தனை, உங்களுக்கு புத்திசாலித்தனம் ஜாஸ்தி, எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு. நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். திருமண வரன்கள் உண்டு, எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக மருத்துவத்தின் மூலமாகவும் நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நிறையா விரதத்தை மேற்கொண்டு இருக்குவா, தெய்வீக வழிபாட்டில் இருக்கிறவா, குடும்ப சூழ்நிலையை மாறி ஆகணும், கணவருக்கு வெற்றி கிடைச்சாகணும்னு வேண்டின்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாள். கடகராசி என்பவர்களுக்கு எல்லாமே ஒரு அனுபவம் தான். அதாவது வாழ்க்கையில் வந்து இப்படி இருக்கணும்னு சொன்னால் அதை பார்த்து தெரிஞ்சுக்காது, அனுபவப்பட்டு தெரிஞ்சுப்பேன். அந்த அனுபவம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்துருக்கும். ஆக கடகராசி என்பவர்களுக்கு முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் வாய்ந்த நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, எந்த காரியத்திலையும் இத்தனை நாள் இருந்த அந்த வீண் பழியெல்லாம் போயிடும். ஸ்ரத்தையாக ஒரு காரியத்தை பண்ணுவேன், எடுத்த காரியத்தை ஸ்ரத்தையாக அந்த காரியத்தை பண்ணுவேன். மகம் பூரம் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப ஸ்ரத்தையோடு ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் கற்றுப்பேன். அதற்குண்டான மேல் படிப்பு படிக்கணும்னு, குறிப்பாக பெண்கள் மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும். இந்த பிஸ்னஸை பற்றி நான் நல்ல தெரிஞ்சுட்டு ஒரு என்டர்பிரினராகி நிச்சயம் ஜெயிச்சே தீருவேன்னு எதிர்பார்த்தவாளுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல 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 பலன்கள் தரும். சில நேரங்களில் உங்களை பற்றி டிஸ்கரேஜ் பண்ணவாள்னா இப்போ என்கரேஜ் பண்ணுற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் மாறும். சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, ஜெயித்து அப்புறம் தான் அந்த காரியத்தையே பேசுவேன். யார்கிட்டையும் சொல்லாமல் சொல்லாத 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 அந்த காரியத்தை ஜெயிச்சுருப்பேன். இத்தனை நாள் சொல்லி 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 காரியத்தில் தோத்தது தான் மிச்சம், இனி ஜெயிச்சே ஆகணும், இந்த காரியத்தில் வெற்றி பெற்றே ஆகணும்ன்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து சூக்ஷமமாக செய்வேன். விளையாட்டுத்தனமாக இருந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சீரியஸாக ஹேண்டில் பண்ணுவேன். ரொம்ப சீரியஸாக ஹேண்டில் பண்ணி தோல்வியுற்ற காரியமெல்லாம் விளையாட்டுத்தனமாக ஜெயிச்சுடுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களும் முயற்சி பண்ணி நல்ல மூலதனமாக யோசித்து வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது.
வியாபாரங்களில் 10 ரூபாவை போட்டு 11 ரூபா எடுக்கிறது எப்படிங்கிற எண்ணங்களை மனசில் கொள்ளுவேன். லாபகரம் இல்லாமல் எந்த காரியத்தையும் யோசிக்க மாட்டேன். கன்னிராசி என்பர்களுக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும். சில நேரங்கள் சட்டுன்னு கோபப்பட்டு பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த குலதெய்வ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துலாராசி என்பர்களே, நன்மையான நாள் இன்றைய தினம். திருமண வரங்கள் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. முயற்சித்த காரியங்களை முன்னின்று ஜெயிப்பேன். சில நேரங்களில் யதார்த்த பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது நல்லது. நகைச்சுவையாக பிறரை பற்றி நம்ம ஏதேனும் பேசுறது, அவள் மனசு புண்படுற மாதிரி ஏதேனும் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்த விஷயங்களை முயற்சி செய்து வெற்றி பெறுறதுக்குண்டான காரியங்கள் நிறையா இருக்குது. மேல் அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல்கள் இருக்குது. பாராட்டுதல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனது, யாரேனும் ஏதாவது பற்றி சொல்லிவிட்டு அதை பற்றியே சிந்தனை பண்ணிட்டுருப்பேன். ஒவ்வொரு நாளும் கணக்கு போடுவேன். இப்படி இப்போ சொன்னால், அப்போ அப்படி சொன்னால் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கணக்கு போட்டு வச்சு திருப்பி அவாகிட்ட அந்த பழியை தீர்க்கிறது, அதாவது ரிவெஞ்ச் எடுத்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. சுவாதி விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவா, குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்து செலவுகளை கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. எதிர்காலத்தில் நம்ம இதே போல் சம்பாதிப்போம் சம்பாதிக்கலைங்கிறதெல்லாம் ரெண்டாவது. இருப்பினும் செலவுகளை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, தண்டாயுதபாணி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, வரவுகளும் உண்டு செலவுகளும் உண்டு. ஸோ வரவுகள் இருக்கும்போது செலவுகளானால் தப்பு கிடையாது. வரவு இல்லாத பொழுது செலவுகளாகும் பொழுது பல யோசனைகள் மனசில் இருக்கும். ஏண்டா இப்படி செலவாகிட்டே இருக்கு, எப்படி நம்ம இந்த செலவை கட்டுப்படுத்துறது, எப்படி நம்ம லாபத்தை சம்பாதிக்கிறதுங்கிற யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்காக மட்டும் இல்லை, குழந்தைகளுக்காக குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கணும்னு ஒவ்வொரு விஷயமும் சேமிக்கிற விஷயத்தை பற்றி யோசிப்பேன். சில நேரங்கள் பிரச்சனை இருந்துருந்தால் இது அத்தனையும் சேர்ந்து வந்துடுமோ என்னமோ. ஆக மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும், இதுக்கு என்ன பண்ணணுங்கிற முயற்சி எடுப்பேன். வீட்டில் எந்த வீட்டில் பிரச்சனைகள் குறைவாக இருக்கோ சந்தோஷங்கள் நிறையா இருக்கோ அந்த வீட்டில் பண வரவுகள் கூடி வரும், மகாலட்சுமியோட அனுகிரகம் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. தனுராசி நேயர்களே, நன்மையும் வரும் எதிர்மறையும் வரும். பகைமையை வளர்த்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருத்தர் உங்கள் பேரில் கோவிச்சுன்னு இருக்கா, அவள் எனக்கு எதிரி அப்படின்னு சொன்னால் முன்னின்று அவட்ட போய் பேசிடுறது நல்லது. ஏன்னா அந்த பகைமையை வளர்த்து 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 பார்த்துட்டோம்னா, அந்த காலத்தில் சொன்ன மாதிரி நானும் எதிர்ப்பு, என் பிள்ளையும் எதிர்ப்பு, என் பேரனும் எதிர்ப்புங்கிற மாதிரி எப்போவுமே எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறத விட நன்மைகளை சம்பாதிக்கிறது நல்லது. யாராக இருந்தாலும் சரி, அவளை பற்றி பின்னோக்கி பேசுகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. இருப்பினும் இல்லைன்னா உங்களுக்கே சுற்றி சுற்றி அந்த காரியங்கள் உங்களுக்கே கேட்கும். ஆக அவளை பற்றி முகத்துக்கு நேராக சொல்கிறது உங்களுக்கு கூடிய யதார்த்த குணம் தானே. எதாக இருந்தாலும் டப்புன்னு சொல்லிடுவேன், அதனால் சில பகைமைகள் வரும். இருப்பினும் வாட்ட யதார்த்தமாக பேசி நண்பர்களாக்கிக் கொள்வது, அன்பாக பேசி நண்பர்களாக்கிக் கொள்வது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. படிப்பு, மேல் படிப்பு தடங்களானவாளுக்கு திருப்பி தொடரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் கூடி வரும். பிஸ்னஸில் நான் வந்து இறங்கிட்டேனேன்ற வருத்தமே வேண்டாம், நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. விடாமுயற்சி நல்ல பலன்களை தரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு தனுராசி என்பர்களுக்கு. மகர ராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலான்னு யதார்த்தமான சோம்பல்கள் இருக்கும். பிறகு பண்ணிக்கலான்னமோ அந்த காரியம் மறந்துடும். இப்போ நான் எழுதிக்கலாம் அப்படின்னா குழந்தைகள் ஹோம்ஒர்க் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு காரியத்தை தட்டி கழிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நல்லதோ கெட்டதோ எடுத்து முயற்சி பண்ணி பார்த்துடணும். கார்த்தால் இன்றைக்கி எந்திரிச்சு ஆரம்பித்து தெய்வத்தை வழிபட்டு இன்றைக்கி தொழில் முயற்சியை பண்ணோம், அதிர்ஷ்டம் வரும்னு சும்மா உட்காந்துருந்தால் உங்களுக்கு வந்துடாது.
அஸ்ட்ராலஜி ரீதியாக பார்த்துட்டீங்கன்னா எனக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சும்மா உட்காந்து அதிர்ஷ்டம் வராது. நீங்கள் செயல்படணும், ட்ரை பண்ணணும், வேலை பண்ணணும், முயற்சி பண்ணணும். இது அத்தனை இருந்தால் நிச்சயம் ஜெயிக்கும். இத்தனை நாள் இருந்தால் வயிறு சம்பந்தமான உபாதைகள் தீரும். சில நேரங்கள் கை கால் சம்பந்தமான வலி இருந்துன்னு இருக்கிறவாளுக்கு அந்த வலிகள் கம்மியாகும், மருத்துவ உதவிகள் கிடைக்கும், முன்னேற்றங்கள் தரும். இந்த மருத்துவர்கிட்ட போய் சரி வந்தது எனக்கு இப்போ பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி இருந்துருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகாசக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு, துர்காம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ரொம்ப தெல்ல தெளிவான உங்களுடைய சிந்தனைகள் இருப்பில் பல பேர் குழப்புவா, இப்படியாக்கும் அப்படியாக்கும், ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்கிறது, இன்னொருத்தரை பற்றி இன்னொருத்தர் சொல்கிறது, அவரை பற்றி ஒருத்தர் சொல்கிறது, எல்லாத்தையும் கேட்டுப்பில். ஆனால் உங்கள் மனசுக்கு தெரியும் எது சரி எது தவறு, தெய்வ சக்தி உங்கள் கூடவே இருக்கே. அதனால் குடும்பத்துக்கு வேண்டி எந்த காரியம் பண்ணலனாலும் ஜெயிச்சுடும். பெண்களுக்கு குறிப்பாக எல்லா காரியங்கள்லையும் வெற்றி உண்டு. பொலிட்டிக்கலாக இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம், மருத்துவராக இருக்கிறவாளுக்கு வெற்றி, இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும்ன்ற தினத்தில் வீட்டில் வயசானவாக இருந்தால் கூட மாட இருந்து பார்த்துக்கிறது நல்லது. நிறைய படிப்பில் படிப்பில் மேலும் படிக்கணும், 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 படிக்கணும் சொல்லி அதை நினச்சே அடுத்த படிப்பு என்னங்கிறத படிச்சுன்னு இருப்பேல், கம்யூனிகேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிப்பேல், உடல் ரீதியாக இருந்த உபாதைகளை குறைக்கிறதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பேல், ஐடி சம்பந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. புதிய வேலைவாய்ப்பு, வெளிநாடு பிரயாணம், வெற்றியை தரும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிச்சிருவேன். இப்போ என்ன பண்ணுறா எப்படி இருக்கானே தெரியாது, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்பேன். யதார்த்தமாக பிறருக்கு சில காரியங்கள்லாம் பண்ணி பண இழப்புகள்லாம் இருந்திருக்கும், இனிமேல் அது இருக்காது. இனிமேல் சூக்ஷமாக பார்த்து செயல்படுவேன். பொருளை கவனமாக வைத்துக்கொள்வது நல்லது. பிரயாணங்கள் வெற்றியை தரும். தொழில் ரீதியாக இருக்கிற பிரயாணம் லாபத்தை தரும். கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யங்கள் கூடி வரும். ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து, ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்னோன்யங்கள் கூடி வரக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் வெளியூர் செல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. வெளிநாடு நபர்கள் மூலமான சில காரிய உதவிகள்லாம் கிடைக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மீனராசி என்பவர்களுக்கு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது குழந்தை வரம். இந்த குழந்தை வரம் கிடைப்பதற்குண்டான அற்புதமான வழிபாடு முறைகள் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வழிபாடு முறைகள் ரொம்ப விசேஷகரமான வழிபாடு. அதைத்தான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எத்தனை சொத்து சேர்த்து வச்சாலும் யாரும் கேட்க போகிறதில்ல, எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. அதே மாதிரி என்ன வச்சுட்டுருக்கேன்னு சில பேர் கேட்டாலும் முதன்மையாக பார்க்குறது யாருக்காக சேர்த்து வச்சேன்னு குழந்தை தான் முதல். இந்த குழந்தைகள் தான் இரண்டு கண்கள் போல். இந்த நாட்டினுடைய முக்கியமான ஒரு சொத்து என்ன அப்படின்னு கேட்டால்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் பிரதான சொத்து. எல்லாரும் சொல்லுவா பொருளாதார சொத்துன்னு சொல்லுவா, கிடையாது. குழந்தைகள் தான், இந்த குழந்தைகள் தான் இன்றைக்கி ஒவ்வொரு துறைகள்லேயும் விளங்கக்கூடியவா. அப்பேற்பட்ட குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் எவ்வளோ வரம் பண்ணியிருக்கணும். ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது யோகம்னு சொல்லுவா, சாஸ்திர ரீதியாக யோகம்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம். அப்பேற்பட்ட அந்த ஐந்தாம் இடத்துல குழந்தை வரம் கிடைக்கிறதுக்குண்டான பலன்கள் சில பேருக்கு நல்ல கிரகங்கள் இருக்கும்போது இருக்கும், எதிர்மறையான கிரகங்கள் இருக்கும்போது தடைகள் இருக்கும். ஆக தடைகள் போகிறதுக்கு நன்மை பெறுகிறதுக்கு என்ன பண்ணணும், நிறைய ஆலயங்களில் பார்த்துருப்பேல் அரசு வேம்பு ரெண்டையும் சேர்ந்தாப்பில் இருக்கக்கூடிய இடத்த பார்த்துருப்பேல். அதே போன்று ஸ்தல விருட்சங்கள்னு சொல்லுவாள், இந்த ஸ்தல விருட்சத்துக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. இந்த ஸ்தல விருட்சத்தை பிரதட்சணம் பண்ணுறது, பிரதட்சணம் பண்ணுறது மகத்துவம். டெய்லி 11 தடவை பிரதட்சணம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா டெய்லி அரசு வேம்பு கலந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளையாரை பிரதட்சணம் பண்ணுறது விசேஷ பலன்கள் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தி சுவாமி ஆஞ்சநேயர் இந்த கலியுகத்தில் சுப்பிரமணிய கலோ சுப்பிரமணிய சாஸ்தான்னு சொல்கிறப்படுது. சுப்பிரமணியரையும் சாஸ்தாவையும் வேண்டிக்கிறது குழந்தை வரம் கிடைக்கும். ஆக எத்தனை பூஜை சொல்லியிருக்கேன் பாருங்கள், 1,
அரசு வேம்பை சுற்றி வர்றது, ஸ்தல விருட்சங்கள் வன்னி மரம், அதுமாதிரி பில்வ மரம்ன்ற ஸ்தல விருட்சத்தை சுற்றி வர்றது, அதே போன்று மரத்தில் இருக்கக்கூடிய மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வணங்கிறது, குரு பகவானை வணங்கிறது, ஆஞ்சநேயரை வணங்கிறது, அதே மாதிரி கலோ சுப்பிரமணியக, இந்த கலியுகத்தில் குழந்தை வரத்தை தரக்கூடியவர் முருகப்பெருமானும் சாஸ்தாவும் சொல்லியிருக்கேன். ஆக மொத்தம் 6-7 வழிபாட்டு முறைகளை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். எல்லாரும் வேண்டின் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது குடும்பத்தில் இருக்கிறவா அந்த தம்பதியினர் மட்டும் கிடையாது, எனக்கு பேரன் பிறக்கணும், பேத்தி பிறக்கணும், பெரியவங்களிலிருந்து எல்லாருமே வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்குண்டான பக்தி ரீதியாக இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் நம்ம பார்த்தோம். இதற்கு மேலே ஜோதிஷ சாஸ்திர ரீதியாக ஜாதகத்தை பார்த்து சந்தான கோபாலகிருஷ்ண பூஜை, ருத்ர சமக்கம், இது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு அற்புதமான வழிபாட்டு முறைகளில் ஒன்றாக இருக்கும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா.